வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் தொடங்கப்படும் கணக்குகள் என்ஆர்ஐ கணக்கு என அழைக்கப்படுகிறது. தனியார் வங்கிகளில் ஒன்றான HDFC வங்கியிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பலர் வங்கிக் கணக்கு வைத்துள்ளனர். அதில் அமெரிக்காவில் வாழும் ஒருவரின் வங்கிக் கணக்கில் 200 கோடி ரூபாய் இருந்துள்ளது. பரிவர்த்தனைகள் முடக்கப்பட்டு இருந்த இந்த என்ஆர்ஐ கணக்கில் இருந்து இன்டர்நெட் பேங்கிங் மற்றும் போலி காசோலைகள் மூலம் பணத்தை எடுக்கும் முயற்சி நடப்பதாக வங்கி சார்பில் டெல்லி சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்ட சைபர் பிரிவு போலீசார் அமெரிக்க போன் நம்பர் ஒன்றை அந்த வங்கி கணக்குடன் இணைக்கும் முயற்சியில் குற்றவாளிகள் 66 முறை முயன்றிருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 20 இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது HDFC வங்கி ஊழியர்கள் சிலரே போலி செக் புத்தகம் வழங்கியது, கணக்குடன் தொடர்புடைய போன் நம்பரை மாற்ற உதவி செய்தது, முடக்கப்பட்ட கணக்கை திறக்க உதவி செய்தது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் HDFC பெண் அதிகாரி ஒருவர் மற்றும் வங்கி ஊழியர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது.